சத்யராமன் பழைய புலட்டண்ட ஒரு இயக்கத்தில் இருந்தவர். அந்த புலட்டண்ட இயக்கம் பவுதியாவில் என்ன செய்ததுன்றது பவுதியால் இருக்கிற முழு முழு பொதுமக்களுக்கும் தெரியும். சத்யநாதன் இயக்கமா இருக்கிற புலட்டு இயக்கம் பவுதியால் என்ன செய்ததுன்று தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அது ஆகவே கண்ணாடி வீட்டுக்கிருந்து கல்லறிய கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் சொல்வார், கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லறிய வழிகட்டால் சத்யநாதன் இருந்த இயக்கம் வவுனியாவில் என்ன செய்ததுன்றத பட்டியல் போட்டு சொல்லுவோம். இன்னும் ஒருபடி மேலே பார்க்கும் சொன்னால் அவர் போட்டியிடுற, அதாவது புலட்டு இயக்கத்தை சேர்ந்த சத்யநாதன் போட்டியிடுற இயக்கம் வந்துதான் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற உருவாக்கத்தில் ஆரம்பத்தில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் வந்து தராக்கி சிவராம், ஊடகவியலாளர் சிவராம் தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான பங்கு வகித்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை உல வச்சு போட்டுதான் சத்யநாதனும் சத்யநாதன் இயக்கமும் கூட்டமைப்பு வந்திருக்கிறாங்க. இதுதான் பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய அரசியல்வாதிகள், எங்களுடைய அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்கள் இந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டு வேற ஆளுக்கு விசுவாசமா இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க 2 கோடி ரூபா அழுற பிள்ளைக்கு தொகை கொடுத்த மாதிரி 2 கோடி ரூபா வாங்குற இடத்துல இந்த அரசாங்கத்தை தமிழ் மக்கள் தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தது. 2000 கோடி வாங்கி போட்டு நீங்க கையை தூக்கி இருக்கும் பிரச்சனை இல்லை. இந்த 2000 கோடி வாங்கியிருந்தால் குறைஞ்சது தமிழ் மக்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இல்லை 22 வருஷமா சிறையில் இருக்கிறாங்க அரசியல் கைதிகள், அவங்களுக்கு ஒரு 50 பேரை விடுங்கோ நாங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அதை செய்திருக்கலாம். இல்லை தியான சொன்ன மாதிரி 340 நாளா இந்த தாய்மார் ரோட்ல இருக்கு, ஓமந்தையில வச்சும் பட்டுவாரில் வச்சும் தங்களை கணவன் மாரை இராணுவத்திட்ட கையளிச்சும் எட்டு வருஷம் ஆயிட்டு இருக்குதா இல்லையாண்டு எங்களுக்கு ஒரு 10 லட்சம் போட்டுருக்கு. அந்த ஜனங்க இருக்குது இதுக்கு வேண்டாம் இருக்குன்னு சொல்லுவோம், இது என்ன இல்லையான்னு சொல்லுவோம். ஒரு வருஷத்தை நெருங்க போகுது. அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர், தமிழர் கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்க வேணும், அரசாங்கத்துக்கு எங்களை ஆதரவு தேவையாக இருந்தால் எங்களை மக்களுக்கு தேவையான விஷயங்களை வச்சு பேரம் பேச வேணும்.